வணக்கம். இன்னைக்கு ஒரு சகோதரி வராங்க பாருங்க, மெய்ப்பொருள் காண்பது அரிதுக்கு. அந்த மெய்ப்பொருளை காண்பது உண்மையிலேயே எல்லாருக்குமே அரிதான விஷயமா தான் இருக்க போகுது. அவங்கள கூப்பிடலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். எங்க இருந்து வர்றீங்க? புதுக்கோட்டை மாவட்டம் பக்கத்துல ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க. நீங்க திருமணம் ஆயிடுச்சு? உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. என்னுடைய கணவர் என்ன பண்றாங்க? என்னோட கணவர் வந்து மும்பையில ஒரு 5-star ஹோட்டல்ல வேலை பாக்குறாங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைகள். அது இந்த வளர்ப்பு குழந்தை தான். ரெண்டு பேருமே வளர்ப்பு குழந்தைகளா? பரவாயில்லையே. ரெண்டு பேரும் வளர்ப்பு குழந்தைகளா? பை ஆண் குழந்தைகளா பெண் குழந்தைகளா? அந்த தம்பி சொன்ன பேச போறோம்ல, அவங்க குழந்தைய தான் நான். ஓ, நீங்க தம்பியை பத்தி தான் பேச போறீங்க? அவங்களோட குழந்தைய பத்தி பேசுறதுக்கு நீங்க வரல. உங்க தம்பி குடும்பத்தை பேசுறதுக்காக வந்திருக்கீங்க. உங்களுக்கு குழந்தை இல்லாதனால தம்பியோட குழந்தை நீங்களே வளர்த்துறீங்க. ரொம்ப பிரியமோ தம்பி மேல? ஆமா. எத்தனை பேர் உங்க உடன் பிறந்தவங்க? அக்கா மும்பையில இருக்காங்க, நான் அப்புறம் ரெண்டு தம்பி இருக்காங்க. ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன். உங்க அக்கா, நீங்க, அடுத்து ரெண்டு தம்பி. இவர் எத்தனாவது தம்பி? கடைசி தம்பியா? கடைசி தம்பி. அவர் என்ன பண்றாரு? அவர் வந்து ஒரு தனியார் இதுல டிரைவரா இருக்காப்ல. சரி. அப்படி இருக்கல, பக்கத்து கல்யாணம் ஆயிடுச்சு. அது என்ன வயசு இருக்கும் அவருக்கு? அவருக்கு இப்ப ஒரு 32 வயசு இருக்கும். உங்களுக்கும் அவருக்கும் எத்தனை வருஷம் வித்தியாசம்? 6 வருஷம் வித்தியாசம். நீங்க தூக்கி வளர்த்துன குழந்தை? ஆமா. அந்த குழந்தை, அந்த தம்பி தான் ரொம்ப பிரியமா? ஆமா. அவர் பிள்ளைங்கவும் அவர் மேலதான் எல்லாருக்குமே. அந்த சின்ன தம்பி, சின்ன தம்பின்னு தான் சொல்லுவோம். அவர் மேல ரொம்ப இஷ்டம். அவர் அதே மாதிரியே லவ் பண்றோம் பக்கத்து வீட்டு பொண்ணு அப்படிங்கிறப்ப நாங்க எல்லாரும். என்ன வயசுல லவ் பண்றேன்னு சொன்னார்? 20 வயசுல. ஓ, அவருக்கு 20 வயசுலயே லவ் பண்ணிட்டாரு. படிச்சாரா? அவருக்கு அப்ப ஆகல. ஓ, அண்ணனுக்கு முன்னாடியே 20 வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டாரு. சோ 20 வயசுலயே கல்யாணம் வச்சிட்டீங்களா தம்பி? நீங்க ரொம்ப சப்போர்ட்டிவ் தம்பி. எல்லாருமே சப்போர்ட்டா இருந்தா. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருந்தா, அதனால நாங்க வந்து மேரேஜ் பண்ணனும். ஆனா அவங்க வீட்டுல யார்? பக்கத்து வீட்டு பொண்ணு. அடுத்த வீட்டு பொண்ணு. ஆனா அவங்க ஊரு வந்து நாகப்பட்டினம். அந்த பொண்ணு, அவங்க சும்மா அவங்க ஃபாரின்ல இருந்தாங்க. அவங்க அக்கா இருந்தாங்க. வந்து இருக்கிறப்ப அப்ப பொண்ணு படிச்சுதா? அவளும் படிக்காத பொண்ணு தான். படிக்கல, ஸ்கூலுக்கே போலியா? அது இல்லை, பிரைமரி லெவல் தான் அவ. ஏன்னா வசதியா செல்லும், வெளியவே போகாம ரொம்ப. அந்த வீட்டுல அக்கா தங்கச்சி, அவங்க வீட்டுல அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் கடைசி பொண்ணுங்கிறதுனால ரொம்ப செல்லமா வளர்த்து. அவங்க வீட்டுல எத்தனை பேரு? அவங்க வீட்டுல 3 அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி இருக்காங்க. அப்போ எல்லா வீட்டுல, ரெண்டு வீட்லயுமே கடைசி குழந்தைனால அதிக செல்லம். அதனால அந்த பொண்ணு உங்க தம்பியத்தான் பண்ணுவேன்னு சினிமா பாணியில எப்படி சொல்லணும்னா பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணை மறைச்சிலாம் வச்சிருந்தாங்க. அவங்க எப்படியோ அவங்க வந்து ஒரு பெரிய ஃபைட் பண்ணி தான் திருமணமே நடந்தது. அப்படின்னா அவங்க அந்த வீடே காலி பண்ணி நாகப்பட்டினம் போயிட்டாங்க. அப்ப எங்க தம்பி தான் சோக பாட்டு போட்டு எப்ப பார்த்தாலும் பாட்டு கேட்டுட்டு அழுதுகிட்டே இருப்பாரு தம்பி. என்னோட தம்பி. இப்ப நாங்க எல்லாரும் பாப்போம், ஐயோ இப்படி இருக்கே எல்லாம் அப்படிங்களா. அக்கா மும்பைல இருந்து வந்திருந்தவங்க, அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர. அதனால வேன் எடுத்துட்டு போய் அந்த கிராமத்துல அந்த பொண்ணோட கூட பிறந்த அண்ணன் சப்போர்ட்டு ஃப்ரெண்டு. அவரு என்னோட தம்பிக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. நீ வாடா, நான் இருக்கேன் நண்பா, வா தங்கச்சி எடுத்துட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு அம்மா அப்பா மீறி அவங்க அம்மாவுக்கு போய் கடையில போய் ஜாமான் வாங்கிட்டு வாங்கன்னு கொடுத்து அவங்கள அனுப்பிட்டு அவங்க அக்கா அப்ப வெளியில போயிட்டாங்க. அவங்க அக்கா வீட்டுல இல்ல. சரி. அவங்க அம்மாவும் அக்காவும் தான் ரொம்ப எதிர்ப்பா இருந்தாங்க. ஆமா, ரொம்ப எதிர்ப்பா. பொண்ணுடைய அப்பா எங்க இருந்தாங்க அப்போ? அவங்க அப்பா இல்ல, அவரு ஃபாரின்ல இல்ல, விவசாயம் தான் அவங்களுக்கு. சரி. எல்லாருக்கும் விவசாயம். கடைசி தம்பி அவருக்கும் இஷ்டம் இல்ல.
அவர் எல்லாருமே வெளியில இருந்த நேரம் பார்த்து கூட பிறந்த அண்ணனுக்கு தெரியல. வெளிநாட்டுல இருந்தாங்க அவங்க அக்கா சகோதரி, அந்த பொண்ணுடைய அக்கா வந்து சிங்கப்பூர்ல இருந்தாங்க. ஆனா அவங்க வந்திருந்தாங்க, வெளியில போயிட்டாங்க. அந்த நேரம் அவங்க இருந்தா தூக்க முடியாது, அந்த பொண்ணை எடுத்துட்டு போக முடியாது. திட்டம் போட்டு எல்லாத்தையும் வெளியில திட்டம் போட்டு வேனை காட்டுக்குள்ள நிப்பாட்டி வச்சுட்டு அங்க வந்து போயிருந்தீங்களா கூட? நான் பயனே இல்ல. எனக்கு அக்கா சப்போர்ட்டா இருந்தாங்க. என்னதான் காலம் மாறினாலும், எவ்வளவுதான் நம்ம நாகரிகம் வளர்ச்சி எல்லாம் பேசினாலும், இன்னும் அந்த மத பிரச்சனைங்கிறது திருமணம்னு வர்றப்போ அதை பாக்குறவங்க பாக்குறாங்க. மதம் ஒரு பக்கத்துல பாக்கல, அவங்க நாங்க அதை நாங்க பாக்கல. விரும்புறாங்க கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு நினைச்சிட்டு இவன் போய் அவன் கடைக்கு அனுப்பி வச்சுட்டு போய் நைட்டியோட தான் அந்த பொண்ணை வந்து வான்னு சொல்லிடுவோம். அப்படியே நம்பி வந்துருச்சு, அண்ணன் கூப்பிடுவோம் வந்து வேன்ல ஏறி அங்க வேளாங்கண்ணி வாசல்ல நின்னு தாலியெல்லாம் கட்டி பண்ணிட்டு ஊரையே, ஊரு தெரிஞ்சிருந்தா ஊரே திரண்டு கொண்டே போட்டிருப்பாங்க. கிராமத்துக்கு ரொம்ப அத கட்டுப்பாட்டான ஒரு கிராமம் தான் அது. அவ்வளவு பேரையும் இது பண்றதுக்கான இந்த பையனுக்கான அந்த காதல், இந்த துணிச்சல், அவங்க அண்ணனுடைய சப்போர்ட் ஃபர்ஸ்ட். அது முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து நாங்க யதார்த்தமா அந்த பொண்ணு இருக்கா, ஓ நாகப்பட்டினங்கிறனால வேளாங்கண்ணி பக்கம் உடனே போய் உடனே போய் அங்க தாலி கட்டிட்டு வந்துட்டாங்க. சரி, வந்து பார்த்தா தாட்டு காலையில பார்த்தா வேன்ல கம்பு தட்டி ஈட்டியோட ஆளு திரண்டு வந்துட்டாங்க. அங்கிருந்து பொண்ணை கூட்டிட்டு போகணும்னு அப்ப ஒரு நிமிஷம் கூட நாங்க அப்படி பார்க்க முடியல. பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு, கொண்டு போயிட்டாங்க. உள்ள நேரம் வந்து புள்ளைய கொண்டுட்டு போயிட்டாங்க. போனா அவ வந்து ரூம்ல வச்சு பூட்டிடுறது, சாப்பிடுறது இல்ல, அழுதுகிட்டே. பாவம் அந்த பொண்ணு, அவ அந்த ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கல. பாரு, நானும் ஒரு விடுமுறையில நானே எங்க கணவர் வந்து மும்பைல இருந்து வந்திருந்தாங்க. அங்கதான் அருவா தடியோட தான் இருக்காங்க. எந்த ஆறு வந்தாலும் வெட்டுறதுங்கிற மாதிரி அப்படி ஒரு இதுலதான் இருந்தாங்க. அதையும் நாங்க மீறி நாங்க என்ன செஞ்சோம், என்னன்னாலும் ஆகட்டும் நம்ம போவோம், ஏன்னா பையன் அழுகிறான்ல, தம்பி இல்லையா அப்படின்ட்டு உள்ள போனோம். ஒரு தொலைபேசி உரையாடலாவது இருந்ததா உங்களுக்கு? இல்ல, அதெல்லாம் அப்ப வந்து அப்ப இல்ல, அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் துண்டிச்சுட்டாங்க. எதுவுமே பேசக்கூடாது அந்த மாதிரி எதுவும் இல்லாம பொண்ணை வச்சு பூட்டி வச்சுட்டாங்க. அவ சாப்பிடவே இல்ல. அந்த நைட்டி போட்ட நைட்டியோட அவ உள்ள இருக்கிறா, குளிக்கல, பல்லு விளக்கல, ஒரு வாரம் அப்படி இருந்துட்டாங்க. நாங்க அதுக்கப்புறம் நாங்க போனோம். நாங்க இப்படி உள்ள போன உடனே அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வாக்கு வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம். நாங்க அவங்க வீட்டுக்கு போறோம். போன உடனே அருவா கம்பெல்லாம் இருக்கு, நாங்க நீங்க எப்படி அவங்கள அங்க எங்களுக்கு நீங்க இது பண்ணலாம், வெட்டிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அவங்க அக்கா வந்துட்டாங்க. அவங்க அக்கா வந்து ரொம்ப ஒரு சிங்கப்பெண்ணு தான். அந்த மாதிரி இப்ப இந்த பொண்ணு அதே எதிர்ப்பா இருக்கிறவங்களையும் சிங்கப்பெண்ணு பாராட்டு அப்படிதானே இருக்கணும். அவங்க ஸ்தானத்துல இருந்து பார்த்தா அவங்க அது சரிதான். சரிதான், சரி. நாங்க போனோம்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. என்னைய பார்த்த உடனேயே வா நீ வந்துரு, எங்க வீட்டுக்கு வாங்க, நீங்க என்ன அந்த வீட்டுக்கு போறீங்க, நீங்க வா அப்படின்ட்டு அவங்க. ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களும் உங்களை ஒன்னும் உறவு கொண்டாடல? இல்ல, உங்களுக்கு ஒண்ணும் மரியாதை எல்லாம் கொடுக்கல? மரியாதை வந்தோ இல்ல இல்ல, அவங்க வந்து வாங்க எங்க வீட்டுல வந்து இருங்கன்ட்டா. ஏன்னா அவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. அந்த ஒரு வீடு மட்டும் எங்களுக்கு அன்னைக்கு. அப்ப அவங்க எப்படின்னா ஊர்ல கொஞ்சம் பெரியவங்க, அவங்க சொன்னாதான் இவங்க கேட்பாங்க. தான் இவங்க எப்படி அந்த ஒரு நொடியில அவங்க மாறினாங்கன்னு தெரியல. சரி, நாங்க வந்துட்டோம். திரும்ப பார்த்தா மறுபடியும் கச்சேரி ஆரம்பிக்குது. அதெல்லாம் முடியாது. நான் பத்தினாம் தேதி நிச்சயம் பண்ண பையனுக்கு தான் கொடுப்பேன் வழிய, சாரி என்ன வயது இருக்கும், ஒரு 17 இருக்குமா? இருக்கும், 17 வயசு. மைனர் பொண்ணுதான். ஆமா. அப்ப அவங்க என்ன பண்ணுனாங்க, அந்த பையனுக்கு தான் தினம் வச்சுக்கிறாதீங்கம்மா, இருந்த நேரம் வாங்க நீ சாப்பிடு அப்படிங்கிறாங்க. நாங்க சாப்பிடுறோம். எங்க வீட்டுக்காரா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அவங்க அக்காவுக்கு. அதனால அவர் பக்கத்து வீட்டுல இருந்ததுனால உங்களுக்கு பழக்கம் இருக்கு ஏற்கனவே? பக்கத்து வீட்டுல இருந்தாலும் அவங்க பேசிக்கிருவாங்க, தொலைபேசியில பேசிக்கிருவாங்க. எங்க சாரும் சிங்கப்பூர் போயிருக்காங்க. அந்த இதுல அவங்க அக்காவும் அவங்களும் அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த செகண்ட் வந்து ஆனா நீ வா போங்க பேசுங்க, ஆனா என் தங்கச்சியை நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அவ அப்ப பார்த்தா அழுகுறா. அப்ப போய் என்னை போய் அக்கா அக்கான்னு சொல்றா. இங்க அக்கா என்னை காப்பாத்து உள்ள இருக்கு, ரூம்ல இருக்கு. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, பிள்ளை சாப்பிட்டால அப்படிங்கிறப்ப
அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க விருந்தினரா வந்துட்டு கிளம்புங்கன்ட்டாங்க. சரி சரின்ட்டு நாங்க வந்துட்டோம் வீட்டுக்கு. அந்த அங்க உள்ள சூழ்நிலை சரியில்லை, நேரேஜும் அப்படி அதுக்கு நடந்து அதுக்கு அடுத்து வந்த சம்பவங்கள்லாம் ரொம்ப திகிலா இருந்தது. அதனாலதான் என்னால அது வந்து எல்லாருமே நாங்க இதனால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்புறம் ஊர்ல என்ன சொன்னாங்க, சரி என்ன லைஃப் விரும்பிருச்சுங்க சின்ன சிறுசுங்க இருக்குங்க. அப்ப சொன்னாங்க, உன்னைய நம்பி நான் அனுப்புறேன் என்னைய, நீ வந்து நீ அவங்க அக்கா சொன்னது என் புள்ள வந்து கண் கலங்க கூடாது, நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னா நான் விடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு. அப்புறம் அவங்க வந்து ஒரு பெருமாள் கோயில், அவங்க ஹிந்து மரப்படி அந்த தாலி கட்டி அந்த பிளஸிங் பண்ணிட்டு போயிட்டாங்க. போனால் அந்த அன்னைக்குன்னா நாங்கள் அந்த பிள்ளைங்க உள்ளே போகிறாங்க, அங்கே உள்ள பார்த்தா அட்டி தடி மாதிரி சத்தம் கேட்குது ரூமுக்குள்ள. யாரு தம்பியும் வந்து? தம்பியும் தம்பியும் அந்த பொண்ணு. திருமணம் முடிஞ்சு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது? கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்கே ஏதோ ஒரு வித்தியாசமாக நடந்துட்டு இருக்கு. என்னடா பிள்ளைக்கு என்ன அப்படின்னு சொன்னா எங்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியல, என்ன நடக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியல, அவருக்கு தான் தெரியும் அது என்னன்னு. காலையில் அதுதான் அந்த பொண்ணு பெரும்பாலும் தலையில பூ வச்சுக்கிறாது, வளையல் போடாது, அப்படி போட்டு விட்டாலும் அவுத்து போட்டுரும். பூவுன்னா பூ எனக்கு பிடிக்காது, எடுத்து போட்டுரும். அப்புறம் அந்த அதுக்கு அப்புறம் அதோடைய பார்த்தா அந்த சந்திரமுயி சினிமா மாதிரி அந்த கேரக்டரை பார்த்தா தலையெல்லாம் ஒரு மாதிரி ஒரு போட்டு வரும். ஆனா இந்த பையன் வந்து எதுவுமே சொல்லல, என்ன சொல்லவே இல்லை, அங்க என்ன நடக்குது, இவ்வளவு அன்பானவங்க சுத்தி இருக்கீங்க ஒண்ணு சொல்லல, இந்த மாதிரி பண்றாங்க அவ பண்றா என்ன பண்றா, அடிப்பா போல ஐயோ பாவம், அடி வாங்கிட்டு இருந்திருக்கிறாப்புல நான் சொல்ல மாட்டாப்புல. காலையில பார்த்தா எல்லாம் நார்மலா இருக்கும், குழந்தைங்களை வளர்த்து பிறந்தல இருந்து வளர்த்து ஆளாக்குனது எல்லாமே நாங்கதான். அப்போ ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நாங்க அப்படின்னா யதார்த்தமா இந்த பூ சாம்பிராணி அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம். பார்த்தா ஒரே சவுண்டு, ஏய் நான் சாயந்தரம் சாயந்தரமா கத்திட்டு என்ன பண்ணது, அப்படியே கை காலெல்லாம் இழுத்துக்குச்சு, இழுத்துக்கிட்டு அது ஆக்சன்லாம் ஒரு மாதிரி நாக்கெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு அப்படியே நெளியுது. ஐயோ இது என்னடாங்கிறா, ஒவ்வொருத்தங்க ஒன்று ஒன்றும் சொல்கிறாங்க, இது வந்துருச்சு அது வந்துருச்சு அதுன்னு. எங்களுக்கு எங்களுக்கு அது நம்பிக்கையும் இல்லை, இது ஏதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறுநாளுக்கு போய் டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம், நார்மலாக இருந்தேன். அப்புறம் பார்த்தா டாக்டர் என்ன சொன்னாங்க, டாக்டர் பார்த்துட்டு சும்மா சத்து குறைபாடுமா இருந்தா மாத்திரையை கொடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சைக்காட்ரி அப்படி நாங்கள் போகலை, சாதாரண நார்மல், எங்களுக்கு அது என்னன்னு புரியலை ஃபர்ஸ்ட். அது அப்புறம் ஏதோ தெரியல, இது ஏதோ சம்திங் பயந்துட்டா போல, எல்லாரும் சொன்னாங்க பக்கத்தில் இப்போ இங்கே வந்து பொண்ணு பயந்துட்டா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அவங்க அம்மா சொன்னாங்க, ஒரு ஸ்டோரி சொன்னாங்க, இந்த பொண்ணுக்கு 16 வயசு இருக்கும், அப்போ வந்து வெளியில் போகிறப்ப அவளை ஆசையாக யாரோ பிடிச்சிக்கிட்டாங்க, ஒரு நேம்னு சொல்லி சொன்னாங்க, அதாவது இறந்து போன ஆவி யாரோ அவர் பிடிச்சிக்கிட்டாரு, அவர் வந்து கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஐயோ என்னது இப்படி சொல்றாங்க, எப்படி அப்படி இருக்கிற பொண்ணு உங்க தம்பி அப்படி உயிருக்கு உயிரோ காதலிச்சு, அது எப்படி அப்பெல்லாம் ஒண்ணுமே தெரியலையா, அப்ப எல்லாம் பக்கத்து வீடு தானே அப்படி ஆர்ப்பாட்டம் அடைந்தா உங்களுக்கு கிராமத்துல இல்ல எதுவுமே தெரியல, அந்த அப்பையெல்லாம் ஒண்ணுமே தெரியல. அந்த மேரேஜுக்கு அப்புறம் தான் அந்த இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச ஏரியா வந்தது, அவங்க அதை சொல்றாங்க, அது ஒண்ணும் பண்ணாது, கன்சீவ் ஆயிடுச்சு, கன்சீவ் ஆகவே அது ஒரு எப்படி சொல்ற ஒரு போராட்டம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் அவார்டு கொடுக்கணும், ஏன்னா அது கூட இத்தனை வருஷம் 21 வருஷம் போராடி இருக்கிறான்னா யாராலையும் அது முடியாது, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கும் அது பார்த்தா அப்படி. ஆனா மத்த டைம்ல அன்பா இருக்கும், அன்பா இருக்கும், ஒரு பெண்மைங்கிறது அந்த இடத்துல இருக்காது அந்த நேரத்துல, அந்த நேரத்துல தண்ணி மத்த நேரத்துல எப்படி இருக்கும்னு கேக்குறேன். மத்த நேரத்தெல்லாம் அவ்வளவு ஒரு காமெடி, அடிச்சு பிடிச்சு சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்கிற புள்ள அந்த மாதிரி ஆயிரும். அது என்ன தினமே வருமா வெள்ளி இரவு நேரங்கள்ல? வெள்ளி செவ்வாய்க்கிழமை தான் அந்த இது, செவ்வாய் வெள்ளி, செவ்வாய் வெள்ளி தான், மற்ற நேரத்தில் வரவே வராது. அப்படி இருக்கல, சரி யார்ட்டையாவது கொண்டு போய் காட்டுவோம் அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைங்கிறப்ப அவங்க பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இது சூடங்குளத்தி இதெல்லாம் வச்சாங்களா டேன்னு இடுத்து அவர் தலையில கொட்டி அவர் அடிச்சு போட்டுருச்சு, அவர் ஓடியா போயிட்டாரு.
அது ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் கூட முஸ்லீம் படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்கா அதெல்லாம் கூடி போனோம். அங்கேயும் சத்தம், சில நேரத்தில் பாம்பு மாதிரி நினச்சி நாக்கு பேச விடாது, உன் பேர் என்னன்னு கேட்டால் சொல்லாது, ஆன்ட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும். என்னம்மா பண்ணுது இப்போ, ஏதோ பண்ணும் போல இருக்கு, எனக்கு இழைக்குது. என்னம்மா என்ன பண்ணுது? முடியல. Mm-hmm.